பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 42 சங்கீதம் அதனுடைய 11 வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அருமையான வார்த்தை. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமேல் வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையை 2 சொல்லுகிறார். இந்த வார்த்தை, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் என்று, இதே 42 சங்கீதத்தில் 2 சொல்லுகிறார். 43 சங்கீதத்திலும் ஒரு விசை சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம் என்ன? உள்ளத்துக்குள்ளே சில கலக்கங்கள், சில தயக்கங்கள். வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே உண்டாகிற வேதனை, அதை நம்மால் அடக்குவது என்பது ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட வேதனைக்கு காரணம் என்னவென்றால், தாவீதினுடைய வாழ்க்கையிலே அலைகள், பெருவெள்ளங்கள் மோதி அடிக்கிற சூழ்நிலை வந்தபோது சூழ்ந்திருக்கிறவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? கேள்வி கேட்கிறார்கள். அதனுடைய 3 வசனத்திலும் 10 வசனத்திலும் அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது. என்ன தெரியுமா? உன் தேவன் எங்கே? நீ செபிக்கிறவனாச்சே, நீ துதிக்கிறவனாச்சே, நீ ஆராதிக்கிறவனாச்சே, நீ ஊழியம் செய்கிறவனாச்சே, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? ஏன் உனக்கு இவ்வளோ போராட்டம்? இங்கே தாவீது சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 7 வசனத்தில், உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. அலைகளும் திரைகளும் என்மேல் புரண்டு போகிறது. இதை எல்லாரும் பார்க்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை. இவன் ஆராதிக்கிறவன், ஜபிக்கிறவன், துதிக்கிறவன், கர்த்தருக்காய் நிற்கிறவன், வேறுபாடை காக்கிறவன், அப்படி இருந்தும் இவன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது சூழ்ந்திருக்கிறவர்கள் கேட்குற கேள்வி இதுதான், உன் தேவன் எங்கே? அதை எப்படி கேட்பாங்க? என்னாச்சுவான் ஜபம்? என்னாச்சுவான் ஆராதனை? என்னாச்சுவான் பரிசுத்தம்? என்னாச்சுவனுடைய வேறுபாடு? இப்படி தான் கேட்பாங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும்போது உள்ளத்திற்குள்ளே தயக்கம் வருவது இயல்பு. அந்த தயக்கமும் அந்த திகைப்பும் கலக்கமும் தான் தாவீதுக்குள்ளே வந்தது. அப்பொழுது தாவீது எப்படி தேற்றுகிறார் தெரியுமா? ஏன் கலங்குற? இத்தனை அலைகளும் இத்தனை திரைகளும் உன்மேல் புரண்டு போன பிறகும், அதனுடைய 8 ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். அலை வந்து அடிக்கும்போது சேர்ந்து இருக்கிறவைகளை இந்த அலைகள் என்ன செய்து விடும் தெரியுமா? பிரித்து விடும். பொதுவாக அலை எழும்பும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பீச் ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெரிய பெரிய புயல்லாம் வரும்போது அநேக காரியங்கள் காணாமலே போய்விடும். காரணம், இந்த அலை அடித்து பிரித்து விடுகிறது, எங்கேயோ கொண்டு போகிறது. ஆனால் இத்தனை அலைகளும் திரைகளும் என்மேல் புரண்ட போதிலும் நான் இன்றும் நிற்க காரணம், எனக்காக கர்த்தர் கிருபையை கட்டளையிடுகிறார். நமக்கு தெரியும், இதே போல் அலைகள் திரைகள் புரண்ட ஒரு கூட்டத்தாரை நமக்கு தெரியும். அவர்கள் தான் பார்வோனின் சேனை. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:28 வசனத்தில், பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அப்படி என்றால் அலைகளும் திரைகளும் ஒருவன் மேல் மோதும் போது அவனால் தப்பவே முடியாது. இத்தனை பிரச்சனையின் நடுவிலும் இன்னும் நீ வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா, உன் வாழ்க்கை தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதுனா புரிஞ்சுக்கோ, அவர் கிருபை உன்னை விட்டு விளக்கலை. அதனால் நீ துதி, நீ ஆராதனை செலுத்து. உன் தீபம் அணையாமல் கர்த்தர் காக்கிறார் என்றால் உனக்கு ஒரு ஃப்யூச்சரை வைத்திருக்கிறாருந்தானே அர்த்தம். உனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறாருந்தானே அர்த்தம். உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இனி நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னா எதுக்கு இவ்வளோ கிருபையை தரணும்? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதல்லவா? இன்னைக்கு இவ்வளோ கிருபைகளை தந்து கர்த்தர் இந்த நாளை காண வைத்து இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார் அல்லவா? சகோதரா, சகோதரி, உனக்கு கிருபையை கட்டளையிட்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே. யார் யார் கேள்விகளை எழுப்பினார்களோ அத்தனை பேரையும் வைத்து கர்த்தர் சொல்ல வைப்பார். என்ன சொல்ல வைப்பார் தெரியுமா? இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டென்று. கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை பார்த்து
கேள்வி எழுப்புகிறவர்களை கொண்டு சாட்சி சொல்ல வைப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், தேவனை நோக்கி காத்திருங்கள், இன்னும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து தொய்ந்து திகைத்திருந்த எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. நீங்கள் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபை பெரியது. உங்கள் கிருபையினால் மட்டுமே நிற்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.